வணக்கம் மதன். வணக்கம் அன்பா. உங்களுக்கு மூத்த ஊடகவியலாளர் மணி அவங்கள பத்தி தெரியுமா? பேட்டிகள்லாம் பாத்துருங்க. கண்டிப்பா. அவரு சமீபத்திய அவரோட நிலைப்பாடுகள் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா அமைஞ்சிருக்கு. என்னன்னா, நாமள வந்து ஒரு ஆளே கிடையாது, பட் இருந்தாலும் வந்து அண்ணாமலை சாதாரணமான ஆள் கிடையாது அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. அது யாரையுமே ஐயா விமர்சிக்கும் போது ஒரு ரொம்ப அழகா விமர்சிக்கும் போதும் இல்ல, இப்ப ஒருத்தங்களை பில்டப் ஏத்தணும்னு வச்சுங்களேன். இப்ப அண்ணாமலை பில்டப் ஏத்த போறாருன்னா, அவர் ஃபர்ஸ்ட் என்ன, அண்ணாமலை ஒரு இம்மெச்சூர் அரசியல்வாதி, அண்ணாமலை ஒரு அரசியல் தெரியாதவர், அவர் ஒரு எல்கேஜி. ஆனால் அண்ணாமலையை குறைச்சு மதிப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு உக்ரமான ஒரு ஒரு அமானுஷ ஒரு டக்குன்னு இப்படி ஆவார். சோ இது வந்து எல்லாருக்குமே அவர் பயன்படுத்துறதுதான். எப்படின்னா வந்து இவரே முன்னாடி அவர்லாம் கழுவி ஊத்தி 2021 முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும் இல்ல டோட்டல் பிஜேபி. ஆனால் அப்படின்னு அங்க வச்சுட்டு ஒரு பெரிய பின்பத்தை ஒண்ணு கட்டமைப்பாரு. இங்க நெட்ஒர்க் இருக்கு, அங்க நெட்ஒர்க் இருக்கு, அவங்க பயங்கரமானவங்க. அது என்னன்னா வந்து இங்க உளவியல் ரீதியா ஒரு விஷயத்த கடத்துறதுல மணி கெட்டிக்காரு. சவுக்கு சங்கரா மணியான்னு பாத்தீங்கன்னா மணி ஒரு படி மேலே சொல்லலாம். சவுக்கு சங்கர் வந்து நீங்க ஈஸியா வந்து ஸ்ட்ரிப் பண்ணி காமிச்சிடலாம். முன்னாடி இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்கன்றது நீங்க ரொம்ப பெருசாலாம் கஷ்டப்பட வேணாம். டிடிவிக்கெல்லாம் ஆதரவா பேசுறதுலாம் இருக்கு சவுக்கு சங்கர். நீங்க சவுக்கு சங்கர் வந்து என்ன சொல்றது, சின்னஞ்சிறு கதை பேசி அந்த மாதிரி திரியும், அந்த மாதிரி ஒரு மாந்தரா நினைச்சுக்கலாம். ஆனா மணி வந்து டேலண்டட். நீங்க மணியை வந்து எந்த இதுக்குள்ளயும் அடைக்காத மாதிரியே, மணியை நீங்க கண்டுபிடிக்காத மாதிரியே ஒரு அழகான ஒரு சொற்றொடர்களோட ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, இப்போ ஒருத்தங்களை முன்னாடி கழுவி ஊத்துட்டு அவங்கள பத்தி இப்ப நம்ம பெருசா கட்டமைக்கணும்னா தான் அதை பண்ணன்றத முன்னாடியே ஒரு லைன்ல சொல்லுவார். எனக்கு எடப்பாடி மேல ஒரு பெரிய மதிப்பீடுகள், அவர் மேல ஒரு அவர் வந்த அந்த தனிப்பட்ட மதிப்பீடுகள் எதுவும் கிடையாது. ஆனால் எப்படி சொல்றது, இந்த வடிவேல் காமெடி சொல்ற மாதிரிதான் நடக்கும் உனக்கு அந்த மாதிரி வந்து அந்த ஒரு அண்ணாமலை பத்தியோ, அண்ணாமலையோட பயங்கரமான விமர்சனமா விமர்சிச்சு அண்ணாமலை எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்றத பத்தியோ அதெல்லாம் சொல்ல முடியும். எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அவங்க வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் பயங்கரமா பேசுவாரு. இதே நபர் தான் ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவுக்கோ நீங்க ஓட்டு போடவில்லை என்றால் அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றது ரொம்ப 2021 முன்னாடி நீங்க போய் இப்ப கூட எடுத்து பாத்துக்கலாம். இதுல மறுபடியும் மக்கள் நினைப்பாங்க, ஆமா ஆட்சி மாறிடுச்சு, அவங்க விமர்சனம், அவங்க தப்பு பண்றாங்க, விமர்சிக்கிறாங்கன்னு. ஏங்க 2022 கிட்டத்தட்ட ஒரு மார்ச் ஏப்ரல் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து மணி அவர்களோட நிலைப்பாடு, டிஎம்கே ல ஒரு ஆள் வரலன்னு வச்சுப்போமே, கண்டிப்பா டிஎம்கே ல இருந்து ஒரு செய்தி தொடர்பு வரலாம், நீங்க மணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இது நான் சொல்லு, முக்தார் சொல்லிருக்காரு. இப்ப அதை பத்தி அந்த வீடியோ ஆதாரத்துல நீ வெளியிடணும்னு நினைக்கிறேன். முக்தாரே சொல்றாரு, முக்தார் மாலை முரசுல பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பக்கா டிஎம்கே மணி. ஓகே, என்ன நான் மணியை வந்து நேர்ல சந்திச்சது இல்ல, நான் பேட்டி எல்லாம் எடுத்தது இல்ல. முக்தாரோட இதுல வந்து நிலைய வித்வான் மாதிரி ரெகுலரா உட்கார்ற ஒரு மணி, மணி யாருன்னு முக்தார் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அதை நீங்க அது விடுத்து நீங்க போனீங்கன்னா மணி பணம் வாங்குறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டிங் ஆபரேஷன்ல மாதேஷ் நம்மளுக்கு செய்து கொடுத்த சிறப்பான சம்பவங்கள்ல வந்து ரவீந்திரன் துரைசாமி ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான சம்பவம். அது அது என்ன, நீங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம சோர்ஸ் வந்து கொஞ்சம் வெளியில ரெஸ்ட் ரூம் போற மாதிரி போயிட்டு வர அந்த நேரம் வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுப்போம். ஏன்னா அந்த டைம்ல உண்மையெல்லாம் பேசுவாங்க, டிவைஸ் அங்க இருக்கும், டிவைஸ் அது இதோ ஏதோ வச்சுட்டு போயிருக்காங்கப்பா நீ உங்க பாட்டு பேசிட்டு இருக்கிறது. அந்த பேசும்போது அங்கதான் தெரிஞ்சது மணியோட ரியல் சுயரூபம். மணி கடுமையான கோபத்துல இருக்காராம், ஏன்னா இது பதிவு செய்யப்பட்ட நேரம் வந்து August 2022. ஓகே, அப்பதான் மணியோட மனமாற்றம் வந்து டிஎம்கே எதிர் மனமாற்றத்துக்கு போயிட்டு இருக்கு. அது என்ன காரணன்றத மாதேஷும் சொல்லுவாரு. முதல்ல மாதேஷத்தை பாத்துருவோம். ஆமா, அது அவங்க தரப்புல சொல்லிட்டேன் நான், மரியாதை இருக்கு, பலம் கிடைக்கும். என்ன சொல்ல, அது உங்களுக்கு மட்டும் இல்ல, மணி எல்லாம் ரொம்ப வெறுத்து போயிருக்கேன். மணிதான் பேசுனா தெரியல, மணிசார் தான் பேசுறேன். மணிசார் எல்லாம் வந்து ரொம்ப கோபமா இருக்காரு. இன்னொன்னு லாஸ்டா போனது என்ன, பொங்கல் லாஸ்டா போனது, பொங்கல்
உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா அதான் வருத்தமா இருக்காங்க. இன்னும் பிற மீட்டிங்ல மாதேஷ் தெளிவா சொல்லிருக்காரு. இன்னும் இந்த அரசாங்கம் அரசாங்கம் சம்பந்தப்பட்டு பத்திரிகையில இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்வீட் பாக்ஸோட அர்த்தம் என்னன்றது. சாதா பொது சமூகமும் சில பேருக்கு தெரியும். அந்த ஸ்வீட் பாக்ஸ் நிறுத்தப்படுதுன்னா மாச ஃபண்ட் நிறுத்தப்படுது, அதுல இருந்து மணி அரசீற்றம் அடைகிறாரு, சவுக்கு கிட்ட போய் தஞ்சம் அடைகிறாரு. ஸோ அது நீங்க சவுக்குங்க அவருக்கு நடந்ததை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மணியை நீ எப்படி திமுகன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்போ மணியோட ஃபேன்ஸ்லாம் என்ன கேட்பாங்க. ஐயா வந்து திமுக ஃபேன், தமிழ் தேசிய நண்பர்களே ஐயா வந்து இப்போ அது திமுகவோட அந்த விமர்சனிக்கிறாரு. ஒரு காலத்தில் அவர் வந்து அவர் மனம் மாறிட்டாரு, மனம் தெரிஞ்சிட்டாரு அப்படின்னு. அவர் திமுகன்னு நான் சொல்ல, முக்தார் தெளிவா முக்தாரோட வாய்ஸோட, அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை அன்னைக்கு அதிமுக இருந்து ஒரு செய்தி தொடர்பு பேசிட்டு இருக்கும் போது அவங்கள பத்தி கொச்சையாக திமுக கோச்சிக்கலாம். மேபி திமுக முக்தார் கூப்பிட்டு என்ன முக்தார் அவங்களே பேச வச்சிட்டு இருக்க திமுக பேச விட மாட்டேன்னு கண்டிக்கலாம். மணி போன் பண்ணி ஓகே ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க. முக்தாரே சொல்றாரு, முக்தாரோட வீடியோ பாருங்க. நான் அவர் இந்த தேர்தல் அறிக்கை படிக்கும்போது சிவசங்கர் நினைக்கிறேன் ஏடிஎம்கே இது தேர்தல் அறிக்கை படிக்கிறாங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலை செய்யலைன்னு சொல்கிறேன் முடிஞ்சு போய். அடுத்தது தமிழ்தாசன் டிஎம்கே தேர்தல் அறிக்கை சேம் டிட்டோ ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கைன்னு படிக்கிறேன். அப்புறம் நம்ம பத்திரிக்கையாளர் மணி பண்ணுறாங்க என்ன வச்சுருந்தாரு, இவனை கேள்வி கேட்டதுக்கு உடனே ஃபோன் பண்ணி பேசி கேசி கவனம் பண்ணுறாங்க. அதுக்கு மணி சொல்கிற மணி சப்போர்ட் ஃபார் டிஎம்கே. ஸோ இதுலேருந்து தெரியப்படுவது என்னவென்றால் மணி வந்து திராவிட ஊடகவியலாளரோ இல்லை திமுக கொள்கை சார்ந்த ஊடகவியலாளரோ இல்லை வந்து இங்கே சில பேர் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் தொடர்ந்து அவங்கள பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு லெஃப்ட் விங்காகவே தான் இருப்பாங்க அவங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நான் சொல்ல சவுக்கு சங்கர் இல்லை, சவுக்கு சங்கர் நீங்கள் சவுக்கு சங்கர் இல்லை, சவுக்கு சங்கர் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ உண்மையான இடதுசாரி ஊடகவியலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நீங்கள் ஃபெலிக்ஸை கற்பனை பண்ணிக்காதீங்க. ஃபெலிக்ஸோட நாக்கு வந்து லெஃப்ட் போய் ரைட்டு போய் இது எல்லா பக்கமும் போகும். ஊருக்கு கிளம்பிடுறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு 4-5 months இங்க இருந்தாங்க அந்த டீம். அதுக்கப்புறம் அதுல நிறைய பேர் வேலை போச்சு, எல்லாமே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ போய் அவங்களை சும்மா நோண்டிக்கிட்டு எனக்கு பணம் கொடு பணம் கொடுன்னு அது ஏதோ பொங்கல்ல நிறுத்திட்டு இருக்காங்க பணத்தை. அந்த பணம் நிறுத்தப்பட்ட அரசியத்துல இவர் போயிட்டு ரொம்ப கலாட்டா பண்ணிருப்பாரு. இந்த பக்கம் போறதுன்னா அங்க போறது கடைசியில புகலிடமாக இந்த புரோக்கர்களோட உலகத்தோட சொர்க்காபுரியாம் ரெட்பிக்ஸ் அப்படின்னு ஒரு வந்து சேனல் இருக்கு இல்லையா, அங்க வந்து சவுக்கம் சேனல் அதுக்குள்ளேயே 2-3 சேனல்லாம் நடக்கும். அவரும் போயிட்டு எடுப்பாரு சவுகாங்க சோ அங்க போயிட்டு வந்து மணி புகலிடம் அடைறாரு. அங்க புகலிடம் அடைஞ்ச உடனே அங்க அவர் பண்ற சேட்டை என்னன்னா வந்து இப்ப அவரை தன்னை ஆர்எஸ்எஸ் காரரா அங்க காமிச்சாகணும் ஏதோ ஒரு வகையில. இப்ப நீங்க ஃபெலிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பட்டகட் எல்லாம் போட்டு அப்படி காமிச்சு காமிச்சிருப்பாரு, சவுக்கு சொல்லைய உடனே பூனல் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரே கலாட்டா பண்ணிக்கிட்டு நான் ஆர்எஸ்எஸ் காரன் ஆயிட்டு நான் அப்படியே சுத்திட்டு இருப்பாரு, அந்த ஆர்எஸ்எஸ் பசங்களே கூட வேலைக்கு வச்சுக்கிட்டு இப்படி போவோம். மணி பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு டோட்டலா ஈழ எதிரியா மாறிருப்பாரு அந்த பீட்டியில். எனக்கு ஈழ உறுப்பினர்கள் தீவிரவாதிகள் அவங்களெல்லாம் வந்து ஸ்டாலின் சந்திக்கிறது வந்து ஆட்சியே போயிடும் உடனே இவர் வேற எடுத்து. ஆமா இருக்கு பேட்டி. இன்னும் இவங்க டிரான்சிஷன் டைம் வந்து பாத்தீங்கன்னா March 2022, ஏன்னா பிப்ரவரில தான் அந்த பத்திரிகையாளர் உறுப்பினரா ஃபெலிக்ஸ் தான் சவுக்கு தான் அங்கே உறுப்பினர் கொடுக்கலன்னு கோச்சிக்கிட்டு வந்துட்டு இவங்க ஒரு சிண்டிகேட்டை உருவாக்கி எல்லாம் செட் ஆகிறதுக்கு மே கிட்ட வந்துருச்சு. மணி பேட்டி கொடுத்த வந்து ஜூன் மே அந்த டைம்ல வந்து அவர் கொடுத்த சவுக்கு கொடுத்த பேட்டியில பாருங்க, இன்னைக்கு பயங்கரமாக தீப்பொறி பறக்க மணியோட பேட்டிக்கும் சவுக்கோட பேட்டிக்கும் ஆதரவு கொடுக்குறவங்க நாம் தமிழர் தமிழ் தேசிய தம்பிகள் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அவங்க இந்த பேட்டியும் பார்த்துட்டு இதுக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா இவங்களோட உள்ள வர அந்த மெத்தடே எப்படி இருக்கும்னா இப்ப அவங்க எப்படியோ ஒரு வகையில ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் தங்களை வந்து ஒரு பியூர் ஒருபோதும் நாடு கடந்த தமிழ் எழுத்தை
இந்தியன் கவர்மெண்ட் அங்கீகரிக்காது. இதெல்லாம் அபத்தமான பேச்சுன்னா அப்சல்யூட் நான்சென்ஸ் சொல்கிறதுனா. இப்போ எனக்கு புரியல எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. நாடு கடந்த தமிழ் ஈழம் வந்து அதை வந்து எப்படி வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இட் ஒன் டச் இட் வித் த பாஜ்போ. எஸ் எஸ் நாடு கடந்த தனி ஈழம் என்பது வந்து அவங்களோட யாரோட கவர்மெண்ட்டுங்கிறது தெரியும். அவங்களோட நீங்கள் எப்படி கொலாக முடியும்? இந்தியா அதை ரெகனைஸ் பண்ணிச்சுன்னா டுமாரோ தே வில் ஃபார்ம் கவர்மெண்ட் இன் எக்ஸைல் ஆஃப் காலிஸ்தான். மைண்ட் பாக்லிங் நினைச்சு பார்க்கலாதுங்க, பேசுறதே அசிங்க. இந்தியன் ஸ்டேட் எந்தங்க ஏங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரி இன்னைக்கு. இன்னைக்கு வந்து யுக்ரைன் இஷ்யூவில் வந்து மோடி மேலே 1000 வருஷம் இருந்தாலும் யுக்ரைன் இஷ்யூவில் மோடியை வந்து மீடியேட் பண்ணுங்க. நானே ஆச்சரியமாக பார்க்குறேன், யுக்ரைன் இஷ்யூவில் அவருடைய பேலன்சிங் தி ஃபோர்ஸஸ் இன்டர்நேஷனல் ஆச்சரியமாக இருக்குது. தட்ஸ் அ கிரெடிட் டு மோடி. ஸோ பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து மணி. ஓகே, இப்போ நீங்கள் கேட்டீங்க மணியை பற்றி சொன்னீங்க, நம்ம ஸ்டிங் ஆப்ரேஷன்லேயே ரெண்டு விஷயம் போட்டாச்சு. மணியோட நடவடிக்கைகள் இப்போது மாறிட்டார். ஓகே, அந்த மாறுற அந்த காலகட்டத்தில் அந்த டைமில் மாறிட்டுருக்காரு. இப்போது ஏடிஎம்கேக்கு போகலாமா பிஜேபிக்கு போகலாமான்னு சொல்லி சவுக்கம் அப்போ ஒரு டைலமால சுற்றிருந்த காலகட்டம். ஸோ எல்லாமே இந்த டீம் அலைஞ்சிட்ருக்காங்க, எங்கே இந்த பக்கம் துண்டை வரிக்கலாமா இந்த பக்கம் துண்டை வரிக்கலாமான்னு சொல்லி இப்படி போயிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு சம்பவம் ஒன்று அண்ணாமலை பண்ணுறாரு. அது சம்பவன்றது ரொம்ப கேவலமான ஒரு செயல். உட்காந்துக்கிட்டு இந்த கரூர் பக்கம் அரவக்குறிச்சி பக்கம் எல்லாம் போனீங்கன்னா சில பேர் படிச்சு வியாபாரம் பண்ணி பெரிய ஆள் ஆயிடுவாங்க, சில வேலைக்கு போய் ஏதோ ஒன்று இது ஆயிடுவாங்க. சில பேர் ஆடு மேய்க்கிறத தொழில வச்சுப்பாங்க, அதுல ஆடு மேய்க்கிறதுல ஆடு புரோக்கர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அண்ணாமலைக்கு அந்த தொழில வந்து அதிகமான ஈடுபாடு இருந்ததுனாலும் அவரு பரம்பரை பரம்பரையாக அந்த வேலை பண்ணிட்டு வர்றதுனாலும் அதே மாதிரி வந்து ஊடகங்கள்லாம் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. 1000 வேணுமா பிரதர் எடுத்துங்க, 2000 வேணுமா பிரதர். அப்போ நீங்க மணியோட விஷயத்த பார்த்தீங்கன்னா அரசீற்றம் அடைஞ்சிருப்பாரு. ஆமா, மணியோட அந்த உக்ரம் எப்படி இருக்கும்னா பயங்கரமா இருக்கும். வந்து எல்கேஜி நீ அண்ணாமலை யாருமே இப்படி நடந்துகிட்டது கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவர் ஒரு ஹாபிச்சுவல் அஃபெண்டர் ஆயிட்டார். ஏலம் விடுறதுன்றது எவ்வளவு கேவலமான ஒரு காரியம், யாரை யார் ஏலம் விடுறது, இது வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்ம அவர் வந்து மன்னிப்பு கேட்கும் வரையில் கண்டிப்பாக அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்புகளை நாம் புறக்கணிக்க வேண்டும். கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் தான் பேசிய பேச்சுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். அது நடக்கும் வரையில் அவருடைய செய்தியாளர் சந்திப்புகளை செய்தியாளர்கள் புறக்கணிக்க வேண்டும். இந்த மணி சமீபத்தில் பேசுகிற டாபிக்ஸ் எல்லாம் காட்டுங்க, ஏன்னா ஒன்னொன்றையும் எடுத்து போட்டுக்கிட்டு காமிச்சிருக்கு, நேரம் தான் விரயமாகும். டோட்டலாக அவர் பேசுறது எல்லாமே என்னவா இருக்குன்னா, அண்ணாமலையை குறைச்சி மதிப்பிடாதீங்க, அண்ணாமலையை குறைச்சி மதிப்பிடாதீங்க, அண்ணாமலை பயங்கரமான ஒரு பாஜக பிளான் பண்ணுது. இங்கே இருக்க மக்களுக்கு இங்கே இருக்க ஸ்டேட் பார்ட்டியை ரொம்ப இறக்கி காட்டணுன்றது தான் மணியோட அஜெண்டா. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இங்கே ஹீரோவை விட வில்லனை ரசிக்கிற ஒரு மனப்பான்மை வந்து எல்லாருக்குமே உண்டு. நீங்கள் வேணும்னே ஸ்டேட் பார்ட்டி அது திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம், நீங்கள் தொடர்ந்து அவரோட பேச்சுகள்லாம் பாருங்களேன், அடிச்சுட்டே இருப்பார். ஏன்னா திமுக காலி, பாஜக உள்ள போட்டாங்க, தோ வந்துட்டாங்க, தோ திருமுனைக்கு வந்துட்டாங்க, தோ தோ கிட்ட வந்துட்டாங்க, தோ தோ பக்கத்து வீட்டு கிட்ட வந்துட்டாங்க, நான் பாத்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி உற்று நோக்கும் ஒரு வித்தியாசமாக நொட்டுபவர்கள்னு வாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இதுல அவர் ரொம்ப டேலண்டா ஒரு வேலை பண்ணுவார். இப்ப அண்ணாமலை ஆதரிச்சு பேசும்போது எப்படி பேசுவார்னா, அண்ணாமலை மேல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு, அண்ணாமலை வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாலும் அண்ணாமலையை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இந்த இந்த துணியை நீங்க கவனிக்கணும், வித்தியாசமான ஆளுங்க. நீங்க வந்து மத்தவங்க எல்லாம் பண்றத ஓபனா நீங்க வந்து எடுத்து காமிக்கலாம். ஒரு 3 நாளா அவரோட பேட்டிகள் எல்லாம் இந்த வீடியோக்கு தயாராகும் போது நான் பாத்துட்டு இருக்கும் போது வித்தியாசமாக நொட்டுப்பவர்னே நீங்க மணிக்கு ஒரு பேர் வைக்கலாம். ரொம்ப அழகா அவரோட அஜெண்டா என்னன்னா, பாஜக எப்படியாவது உள்ள வரணும். ஏன்னா நீங்க அவர் அந்த பேரோல இருக்காரு, அண்ணாமலை அந்த வார் ரூம்ல அவர் ஒரு மூத்த பாயா இருக்காரு. ஸோ அண்ணாமலை வார் ரூம் பாய்ஸ்ல இவருதான் ரொம்ப வயசான பாய், சீனியர் பாய். ஸோ சீனியர் பாய்ன்றதுனால அந்த ரோல் இவர் வகிக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் அண்ணாமலை ப்ரொமோட் பண்ணி அவனை இப்போ டேரக்டா வந்து அண்ணாமலை தான் காசு கொடுத்தா அண்ணாமலை தான் வாழ்க ஜெயன்னு சொன்னா மணி யாரும் மதிக்க மாட்டாங்க. அதை நேக்க ஒரு விமர்சனம் ஒன்று வைப்பாரு பண்ணிட்டு, ஸ்டாலின் தான் எல்லாத்துக்கும் காரணம், திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம், உடனே பதவி விலகியாகணும், ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, இடிப்பாறை இல்லை ஏமா மன்னன், இந்த இடிப்பாறை இல்லை ஏமா மன்னன் மோடிக்கு போக மாட்டேன். போவோம், எப்படி போவோம்னா, மோடி அவர்கள் அந்த செய்யற காரியங்கள், ஆர்எஸ்எஸ் ஓட சில செயல்கள் ரொம்ப அருவறுக்கத்தக்க, ரொம்ப கேவலமான செயல்கள். ஆனா இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு கட்டமைப்பு,
ஓகே இந்தியாவுல கிடையாது. அதுதான் அந்த இருந்தாலும்ன்றதுல தான் கவனமா இருக்கணும். திமுக தவறிட்டாங்க. ஓகே சோ இதுல இவர் கடத்துறது என்னன்னா டோட்டலா இங்க வந்து ஒரு நடுநிலையான மக்களை எப்படியாவது வளைச்சு துபார் பயங்கரமான ஆளு இவங்க. இவங்கதான் எல்லாம் காலி. நீ ஓட்டு போட்டா இந்த ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போடணுவாங்க இல்லையா, எப்படியாவது இந்த ஃபெயிலான ஒரு கட்சியை ஜெயிக்கிற கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றதுல சவுக்கு ஒரு பக்கம் இயங்கிட்டு இருந்தாருன்னா ஃபிலிக்ஸும் சவுக்கும் இந்த பக்கம் மணி ஒரு சுதந்திர பிறகு இயங்கிட்டு இருப்பாரு. மணி கிட்ட ஒரு நேர்மை மட்டும் எனக்கு பிடிச்சது என்னன்னா ஆதன் சேனல் வந்து இந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல சல்லி சல்லியா மாட்டின உடனே மணி அந்த பக்கமே போறதில்லை. ஓகே மார்ச் 16 வெளியிட ஆரம்பிச்சோமா, மார்ச் 22 அந்த டைம்ல அவர் ஏதோ படசு பேசின ஒரு வீடியோ போட்டிருக்காங்களே தவிர பொதுக்கூட்டத்துல பேசுனது எடுத்து போட்டிருக்காங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் ஆதன் பக்கமே மணி வந்து கரை ஒதுங்கறது இல்ல. ஏன்னா வந்து அந்த பக்கமே போறது இல்ல, மாதேஷ் கிட்டயோ எங்கயோ போயிட்டு நீங்க போய் இப்பயே கூட பாக்கலாம். சோ மணி கிட்ட எனக்கு அந்த நேர்மை பிடிச்சிருந்தது, அதான் வந்து மாட்டிக்கிட்டோம் ஏதோ ஒரு வகையில நம்மளை பத்தி மாதேஷ் வாய் விட்டான். பட் அவர் வாங்கியிருக்காரு அது தெளிவா தெரியுது. இன்னைக்கு அவர் பேரோல்ல இருக்கிறது வந்து அண்ணாமலையோட பேரோல்ல இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். பணம் எது வழியா பாஸ் ஆகும் தெரியும், சவுக்கு வழியா தான் பாஸ் ஆகுது பணம் எல்லாமே. சவுக்குன்றத விட அந்த கே அந்த வட தமிழ்நாடு. ஓகே சோ அதை பத்தி நம்ம தெளிவா ஒரு வீடியோ போடுவோம். இவங்களுக்கு பணம் எங்க இருந்து சப்ளை ஆகுதுன்றத பத்தி ஒரு வேலை போயிட்டு இருக்கு. சோ இந்த நபர்கள் மூலமா தான் மணிக்கும் இப்போ பணம் போயிட்டு இருக்கு. மணியோட விலைய பட்டியலை வந்து நம்ம பாக்கணும்னா வந்து மணியோட முதல்ல அவங்க கொடுத்தது வந்து சில ஆயிரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப முதுபெரும் பத்திரிகையாளர் சொல்லிட்டு மணியோட டிராக்ஷன் ரேட்டும் எங்கேஜ்மெண்ட் ரேஷியோ நீங்க நல்லா இருக்கிறதுனால மணிக்கு இப்போ மாதம் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. மணியின் விலை அதாவது மணி கொடுக்குற மணி 3 லாக்ஸ். ஓகே சோ இவர் திமுக பி கே கிட்ட எவ்வளவு வாங்கினாருன்னு தெரியல, பட் இங்க இவ்வளவு கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள் மணி, நல்லா பேசுங்க நல்லா இது பண்ணுங்க. இருந்தாலும் அந்த பேசும்போது ஒரு 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 வேலை ஒன்று பண்றீங்க பாத்தீங்களா, யாரை பத்தியுமே இப்ப நம்மளை பத்தியே சொல்லணும் அந்த நபர்கள் மேல வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆனா இருந்தாலும் ஓகே அந்த இருந்தாலும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இப்படி ஒரு விருந்தினர் ஒருத்தர் வருவார், அவர் பேர் வேணாம் நினைக்கிறேன், டிடி தினகரன் டைம்ல வந்து அந்த 2017-18 ரெகுலரா வருவார் எல்லா டிபேட்டுக்கும். என் டிபேட்ல கூட வந்து உட்காந்துருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா டிடியோட ஆதரவாளர் டிடியோட பேரோல்ல இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, எது பேசி முடிச்சாலும் நீங்க வந்து ஜோ பைடன் விஷயமும் அப்ப வந்து புல்வாமா அட்டாக் விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. சோ இத பத்தி நீங்க டிபேட் எடுத்தாலும் வந்து உட்காருவாரு, நான் ஆங்கரிங் பண்ணிருக்கேன். அவர் உட்காரும் போது கடைசியில ஒரு பிட்ட ஒண்ணு போடுவாரு, என்னன்னா டிடிவியை நீங்க குறைச்சி மதிப்பிட கூடாதுங்க அப்படின்னு. ஓகே எல்லாத்துலயும் அதை இன்க்ளூட் பண்ணுவாரு. ஏன்னா வந்து அந்த பேர் உள்ள இருக்காங்கல்ல இப்ப அதை கட் பண்ணி அனுப்புறது, இது பாருங்க உங்களை பத்தி பேசிருக்கேன். ஓகே சோ இதுதான் மணியும் பண்றாரு. இது ஓல்டு டெக்னிக். பட் இருந்தாலும் மணியை வந்து குறைச்சி மதிப்பிட கூடாது. மணியை வந்து நானும் அதே வந்து பட் இருந்தாலும் மணியை குறைச்சி மதிப்பிட கூடாது. மணி பத்தி இன்னும் சில தரவுகள் இன்னும் பல விஷயங்களை நம்ம வரப்போற வீடியோக்களை பார்ப்போம். ஓகே அதுக்கு முன்னாடி அந்த சப்ளையர்ஸ் யார் யாரு எப்படி பணம் இங்க லாண்ட்ரிங் நடக்குது. நிர்வாகம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த வீடியோக்கள் ஊழலில் ஈடுபடும் ஒரு நபர் மாற்றி மாற்றி பேசுவதை சுட்டிக்காட்டுவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. எங்கள் யூடியூப் சேனலின் ஸ்டிங் ஆபரேஷன் உள்ளிட்ட வீடியோக்களை பல யூடியூப் சேனல்கள் பயன்படுத்தி வருகின்றன. அவர்களை நாங்கள் கருத்து சுதந்திரம் பொருட்டு நட்புணருடன் பார்க்கின்றோம். அதே கருத்து சுதந்திரத்தை நாங்கள் பயன்படுத்திய வீடியோக்களுக்கு இடையூறு அல்லது தடை காப்பிரைட் இஷ்யூ தராமல் எங்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சக கருத்து சுதந்திர விரும்பிகளாக குறிப்பிடுகிறோம். இதில் யாரேனும் சம்பந்தப்பட்ட நபரின் அழுத்தத்தின் பெயரில் இடையூறு அல்லது தடை காப்பிரைட் இஷ்யூ வேலைகளில் ஈடுபட்டால் மக்கள் யார் யாரிடம் கூட்டு வைத்துள்ளார்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்வார்கள். அதுவே மாஸ் தமிழ்நாடு குழுமத்தின் அடுத்த ஸ்டிங் ஆபரேஷன் வீடியோவாக அமையும் என்பதையும் இந்த கருத்து சுதந்திரம் விரும்பும் நட்பு மடல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.